ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேட்டேரியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடியில் என்ன பண்ணுது ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்னாலும் என்னென்ன வந்து நம்ம பாடிக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் கட் ஃபீலிங் அதுவும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். கட் ஃபீலிங்னா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை எண்டிங் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேட்டேரியா சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் சிம்னு வரது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம் எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோபயோட்டிக்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரோபயோட்டிக்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணு உயிர்கள். நம்மளோட உடம்புல டாப்லேருந்து எண்டிங் வரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியா. பாக்டீரியா ஒன்று நிறைய பேர் பயந்துருவாங்க அப்படின்னு, ஆனால் வந்து குட் பாக்டீரியா தான் நம்மளுக்கு நார்மலாகவே வந்து நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஏதோ ஒரு வைரஸ் இல்லை பாக்டீரியா வந்து நம்ம பாடியில் என்ட்ரி ஆயிருக்குன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து அந்த பேட் பாக்டீரியோட சேர்த்து நம்ம ஃபைட் பண்ணி கொடுக்கும். ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம பாடியில் இருந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு அது போராடி கொடுக்கும். சப்போஸ் எது போராடுறப்ப பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா வந்து இறந்து போச்சுனா தான் நம்மளுக்கு ஃபீவர் மாதிரியோ இந்த மாதிரிலாம் வருது. உடனே நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடும், நார்மலாக நம்ம உடம்புல இருக்க பேட் பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடும், ரெண்டுமே அழிஞ்சு போயிடும். அப்போ வந்து நார்மலாக நம்ம திருப்பும் அகெயின் வந்து ப்ரோபயோட்டிக் இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல வந்து திருப்பி வளர ஆரம்பிக்கும். ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து என்ன பண்ணணும்னா டைஜஷன் எல்லாம் ப்ராப்பராக வந்து பண்ணணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா தான். ஹியூமினிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து செரிமான ஆகக்கூடிய எந்த பிரச்சனையுமே வரவே வராது. ப்ரோபயோட்டிக் வந்து பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கிறனால ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ட், யோகர்ட், பட்டர் மில்க், சீஸ், பீட்டர், சாக்லேட், க்ரீம், சூப், பிக்கல், மில்க். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து அதிகமாகவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃபெர்மெண்டேட் ஆகக்கூடிய ஃபுட்ஸில் எல்லாமே இருக்குது. இட்லி, தோசை நம்ம சாப்பிடுவோம்ல, அது கூட நம்ம ஃபெர்மெண்டேட் பண்ணி வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த ஃபெர்மெண்டேட் பண்ணக்கூடிய அந்த மாவில் வந்து அதிகமாகவே ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அதிகமாக எதில் இருக்குன்னா பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிலையே நம்ம சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம், அது நெக்ஸ்ட் டே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் அது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஹியூமினிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்க முடியும். ப்ரீபயோட்டிக்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ப்ரீபயோட்டிக்னா வந்து வேறு ஒன்றும் இல்லை, ப்ரோபயோட்டிக் வந்து ஒரு பாக்டீரியா, அது வந்து குட் பாக்டீரியா. அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற நம்ம நார்மலாக எப்படி பசி வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு வேணும்ல, அதுதான் வந்து ப்ரீபயோட்டிக். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியிலேருந்தே எடுத்துக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு ப்ரீபயோட்டிக்காக மாறும். அந்த ப்ரீபயோட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து சாப்பிட்றோம். ப்ரீபயோட்டிக் வந்து ஃபுட்ஸ் எது எது பார்த்திங்கன்னா ஆனியன், கார்லிக், பனானா, ஓட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், வீட், கோகனட், ஹனி, ப்ரௌன் சுகர், இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து ப்ரீபயோட்டிக் வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் வந்து ஒரு ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம். நம்ம கார்லிக் ஆனியன்லாம் சாப்பிட்றப்ப ப்ரீபயோட்டிக் பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உணவாகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியிலேருந்தே எடுத்துக்கும். டைட்டரி ஃபைபர் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்னா என்ன நம்ம பாடியில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக் வந்து கட்ஸுக்கும் என்ன ரிலேட்டட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கட்னா குடல். குடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் இன்டஸ்டைன் ரெண்டு இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து ஃபுல்லாக ஸ்டாப்லேருந்து எண்டிங் வரும். ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். டயோரியா எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே க்யூர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கட் மூலிமா தான். நம்மளுக்கு குடல்லேருந்து தான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு போகும். நம்ம பாடியில் நினச்சிருப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் தான் வந்து நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணல. நம்மளுக்கு குடல்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் வந்து நம்மளுக்கு சொல்லும் தலைவலிக்குதா இல்லை வந்து பாடி பெயினாக இருக்கான்னு சொல்லிட்டு. முதல்ல குடல்லேருந்து தான் போகணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வச்சு தான் வந்து நம்மளுக்கு பாடியில் ரியாக்ட் ஆகும். ஹார்டான ஃபுட் சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும், அதனால் ஹெட்ஏக் வரும். குடல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயின் சென்ட் பண்ணும். பிரெயின் வந்து நம்ம பாடிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் ஹெட்ஏக்காக இருக்கிற மாதிரி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் வந்து சென்ட் பண்ணுது. கட்டுக்கும் நம்மளுக்கு பிரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், கட் ஃபீலிங் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கிளியராகவே இப்போ புரிஞ்சிருக்கும்.
ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கர் பண்ணி கொடுக்கும், டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், விட்டமின் B12 வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும், என்சைம்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், கோல்டு காஃப் ஃப்ளூ வராமல் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், வந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். மேஜர் ரோல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் வந்து வராமல் ரிஸ்க்கில் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், கொலஸ்ட்ரால் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகாமல் நம்மளுக்கு லிமிட்டடாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கட் ஹெல்த் நல்லா வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட் வந்து ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் நல்லா ப்ராப்பராக நடக்கட்டும், ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸாக ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகாமையும் இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் நல்லா ஹையராக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியும் வெயிட் கெயின் ஆகாமல் இந்த ரிஸ்க்லேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறனால இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஆட்டோ இம்யூன்ஸ் ரியாக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு லோவர் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2021 ஃபோர்த் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்க்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு, அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டவங்க லிங்க் மூலமாக போய் தரமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கிவ் வேலை நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பிரியாஸ் கேஃபேட்டேரியா சேனல் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.